ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவி குக்கிங் மீடியா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு கிலோ அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு கிலோ அரிசிக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா க்ளீனாக கழுவியாச்சு. 100 கிராம் இஞ்சி, 75 கிராம் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சாச்சு. 200 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கிராம் கணக்கிலே பார்க்கணுன்னா 400 கிராம் இது. தக்காளி வந்து 400 கிராம், தக்காளியும் 400 கிராம் தான். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலை இதுவும் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு தான். மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆயில் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய், 4 கிராம்பு, பட்டை, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய். தேவையான அளவுக்கு உப்பு. நான் வாட்டர் வந்து 1 கிலோ ரைஸ்க்கு 1 லிட்டர் 300 கிராம் தண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 5 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். அப்போ தான் 1 kg பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். 1 kg சிக்கன், 1 kg ரைஸ் போட்டு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் அதை சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்துக்கலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலேயே மிளகாய்பொடி சேர்த்துக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. புதினா இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி குக் ஆயிருக்கு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். சாம்பார்
salt வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேக்கறேன் பத்தலனா மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக்க ஆகட்டும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வெச்சுக்கலாம் இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம் நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா லைட்டாக கலர் விட்டுக்கோங்க சிக்கன் வந்து 2 நிமிஷம் மசாலால நல்லா குக்க ஆயிருக்கு இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிரலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா குக்க ஆயிருக்கு அரிசி போட்டுக்கலாம் லைட்டா கலர் விட்டுக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சிரலாம் மூடியை திறந்து லைட்டாக கலர் விட்டுக்கலாம் லைட்டாக கலர் விடுங்க மூடி போட்டு வச்சிரலாம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வந்து இந்த பெரிய சைஸ் டேபிள் ஸ்பூனால் போட்டதுனால எனக்கு வந்து காரம் உப்பு வந்து ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது ரைஸும் தண்ணியும் ஒரே சமமாக வந்துடுச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ மூடி போட்டு மூடிட்டு தம் வச்சிடலாம் அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தம் ஆகட்டும் 15 நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துக்கலாம்
பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கலர் யூஸ் பண்ணாமலே கலர் பிரியாணியில் செம்மையாக வந்துருக்குது. நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.